ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நேற்று போட்ட அந்த வீடியோவில் வந்து பேர் கவிந்துரை, உங்கள் பேர் சொல்லின்னு கோச்சு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சாரி. நம்ம கவிந்துரை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா மைண்ட் வாய்ஸு, மதுமிதா, அப்புறம் வந்து கவிதா, நிறைய பேர்த்து ராதிகா பியூஸு, அப்புறம் நம்ம ரேண்டி ரியா பாப்பா, அப்புறம் நிறைய பேர், நம்ம சக்திவேலண்ணா, இன்னும் நிறைய சொல்லப்போனே சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ பேர் வந்து டக்குன்னு மைண்டில் இல்லை. நேற்று உங்கள் பேரை சொல்லாத விட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் என்னென்ன வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டன் நம்ம தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா நேற்று ஆள் வர சொல்லி இன்றைக்கி வரல, ஏதோ கோயில் நோம்பியாமல் வரல. சரி, நம்ம களைக்கொல்லி மருந்து அடிக்கலான்னு பார்த்தாலும் மழை வேயிறதுக்கு ஆகாதுன்றாங்க. இன்றைக்கி வெட்டாக புட்டுருச்சு, அடிக்கலாமா வேண்டாமா என்னங்கிற தெரியல. சரி, நம்மளே வந்து களத்தில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியாச்சு. இப்போது முக்கியமான செடியெல்லாம் ரெண்டு செடி பிடிக்கி கொண்டு போய் வெவ்வேறு இடத்துல நெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு செடி ரொம்ப தளதளன்னு நிறைய வந்து கிடக்குது. அந்த செடிக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அந்த செடி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி தான் அது. இங்கே பாருங்கள், நிறையா முளைச்சி கிடக்கு பாருங்கள். இந்த புல்லாக அதுதான் நிறையா முளைச்சி கிடக்குது. இது ஏதாவது கீரை வகையை சேர்ந்ததுங்களா, இல்லை இது எதுக்கும் ஆகாதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ஓரளவு க்ளீன் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். துளசி செடி வந்து இங்கே இந்த இடத்துல இவ்வளோ பெரிய துளசி செடி இருந்துச்சுங்க. அப்புறம் மணத்தக்காளி கீரை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணி இங்கே கொண்டாந்து நம்ம துளசி செடியை நெட்டியாச்சு. அப்புறம் இந்த செடியும் கொண்டாந்து மணத்தக்காளி கீரை செடியும் நெட்டிக்கிட்டேன். நீ இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது. நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறேன். இது பாருங்கள் எங்கே வந்து படுத்துட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நம்மளுக்கு இதுதான் ஒர்க்கு போயிட்டுருக்கு. பேக்லேயும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அங்கேயும் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதற்காடுகளை ஆகிவிட்டது. ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தேன், இப்போ இப்படி ஆகிப்போச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். நான் க்ளீன் பண்ணாலும் மழை வேறு பெய்யுதுங்களா, சட்டு சட்டுன்னு ஒரே வாரத்தில் முளைச்சி நிறையா வந்துடுதுங்க. களைக்கொல்லி அடித்தாலும் மழை ஏறத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்றாங்க. சரி, மறக்காமல் அந்த ஒரு செடி காட்டினோம் பார்த்தீங்களா, அந்த செடி வந்து என்ன செடி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்டை பார்த்துட்டு அது பிடிங்கி எறிகிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். என்னென்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வந்து போயிட்டுருக்கேன், ஒரு சின்ன அப்டேட்டு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.